لك منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, பாடம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு மறுமையை குறித்து, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்களில் மனிதன் சந்திக்கின்ற அந்த மரணத்தை பற்றியும் அப்போது அவனுடைய நிலைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எடுத்துச் சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா கான லி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ் கிதாபன் முஅஜ்ஜல வமன் யுரித் ஸவாபத் துன்யா நுதீஹி மின்ஹா வமன் யுரித் ஸவாபல் ஆகிரத்தி நுதீஹி மின்ஹா வஸநஜ்ஸி ஷாகிரீன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அது மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வமன் யூரிது ஸவாபத் துன்யா, இந்த உலகத்தினுடைய பிரதிபலன்களை பலாபலன்களை யார் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அதை கொடுப்போம். வமன் யூரிது ஸவாபல் ஆகிரா, மறுமையினுடைய பிரதிபலனை யார் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அதை கொடுப்போம். இவ்வாறே நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கு கூலி வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லிக் காண்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், சுவைத்தே ஆக வேண்டும். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, அவர்களுடைய கூலி எப்போது வழங்கப்படும் என்று சொன்னால் மறுமையில்தான் அவர்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படும். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ, யார் நரகத்திலிருந்து வெற்றி பெற்று விட்டார்களோ, وَأُدْخِلَ الْجَنَّةَ, சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்களோ, فَقَدْ فَاز, அவர்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். وَمَلْ حَيَاتُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ, இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே அது ஏமாற்றக்கூடியது, அது விளையாட்டானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
இதா ஜா அஹதுக்குமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது, தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அந்த மனிதனின் ஆன்மாவை உயிரை கைப்பற்றுவார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் தங்களுடைய கடமையை தவறவிட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அஜல். ஃபஇதா ஜஅ அஜலுஹும், அவர்களுடைய அந்த தவணை வந்துவிட்டது என்றால், லா யஸ்தஅஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், ஒரு அணு அளவும் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். எந்த நேரத்திலே எந்த இடத்தில் எப்படி மரணம் வர வேண்டுமோ என்று அல்லாஹி நாடுகின்றானோ, அந்த அடிப்படையில் அவன் மரணத்தை சந்தித்தே ஆகுவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் மரணத்தை சந்தித்தே ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கருப்பனாக இருந்தாலும் வெள்ளையனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா யாருக்கு எப்போது எந்த இடத்தில் எப்படி எந்த நிலையில் மரணத்தை ஏற்படுத்துகின்றான் என்பது அவனிடத்தில் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல், ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் மரணத்தை சந்திக்கும் போது அவனை சூழ உள்ள அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய மனைவி, இவர்கள் அடைகின்ற அந்த துன்பம் இருக்கின்றதே, இவர்கள் சந்திக்கின்ற அந்த சூழல் இருக்கின்றதே, கோடிகளை கொட்டினாலும் அந்த சோகத்தை மாற்றிவிட முடியாது. மரணித்த அந்த மனிதனுடைய நினைவுகளை மாற்றிவிட முடியாது அவர்களை விட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை மரணத்தின் மூலமாக இழக்குகின்றான் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் அடைகின்ற வேதனை இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தி ஆளாக்கி அவனுக்கு நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி வைத்து தன்னுடைய மகன் தனக்காக தனக்கு மிகப்பெரும் ஒரு அரணாக தான் வயோதிகத்தை அடையும் போது தனக்கு சிறந்த ஒரு பாதுகாவலனாக தன்னை அரவணைக்கக்கூடிய ஒரு தூணாக இருப்பான் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் மரணத்தை சந்திக்கும் போது அந்த பெற்றோர்கள் அடைகின்ற வேதனை இருக்கின்றதே, எத்தனை கோடிகளை அதற்காக கொடுத்தாலும் ஈடாகாது. இது போன்ற வேதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், அவர்களும் சந்தித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். தன்னுடைய அருமை மகன் இப்ராஹிம் அவருடைய அந்த மரணத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் சந்திக்கும் போது, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகன் இப்ராஹிமை மடியிலே படுக்க வைக்கின்றார்கள், நெற்றியிலே முத்தமிடுகின்றார்கள். இப்ராஹிம் அந்த குழந்தையினுடைய உயிர் உடலிலே அங்குமிங்கும் ஊசலாடுகின்றது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு, இந்த நிலையை பார்த்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கின்றது, கண்ணீர் வடிக்கின்றார்கள். இதை பார்த்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே, யா இப்னு அல்லாஹுவின் தூதரவர்களே, நீங்களுமா கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா இப்னு அவுஃப் இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கருணை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து சொல்கின்றார்கள், இன்னல் ஐன தத்மா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, வல் கல்பு யஹ்சுன், உள்ளம் கவலையோடு இருக்கின்றது, வலா நகூலு இல்லா மா யர்வா ரப்புனா, நம்முடைய இறைவன் பொருந்திக் கொள்ளாத அவன் திருப்திபடாத எந்த ஒரு வார்த்தையையும் நான் கூற மாட்டேன். வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவினால் நாங்கள் கவலையோடு இருக்கின்றோம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகனுடைய மரணத்தை அவர்களுடைய மடியிலேயே
அந்த உயிர் பிரிகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கவலை அடைந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற, பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான கூலிகளை வழங்குகின்றான், அதிகமான நன்மைகளை வழங்குகின்றான், மறுமையிலே உயர்ந்த தரஜாக்களை கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் நாஸின் முஸ்லிமின் யமூது லஹு ஸலாஸத்துன் மின் வலதின் லம் யப்லுகுல் ஹின்ஸ இல்லா அத்கலஹுல்லாஹுல் ஜன்னத பிஃபதலி ரஹ்மத்திஹி இய்யாஹும். எந்த ஒரு பெற்றோருக்கு மூன்று குழந்தைகள் இருந்து அவர்கள் பருவ வயதை அடையாத நிலையிலே மரணமடைந்து விடுகின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை, அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக. இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, இரண்டு குழந்தைகளாக இருந்தாலும், இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, ஒரு குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு திரையாக இருப்பார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அவர்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள், அவர்கள் சந்திக்கின்ற அந்த கஷ்டமான ஒரு சூழல் இருக்கின்றதே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள். அதே போன்றுதான் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பெற்றோர் குறிப்பாக வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்கள் இந்த நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்திருக்கலாம். பெற்றோர்கள் அவர்கள் ஊரிலே இருப்பார்கள், தன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே, ஒரு அந்தஸ்திலே கொண்டு வருகின்ற வரை இந்த பிள்ளைக்காக கஷ்டப்பட்டவர்கள், அந்த பெற்றோர்கள் மரணமடையும் போது வெளிநாட்டிலே வாழுகின்ற பல மக்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பெற்றோர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய தாயின் முகத்தை, தன்னுடைய தந்தையின் முகத்தை பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி உருவாக்கின அந்த தாயினுடைய முகத்தை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. தந்தையினுடைய முகத்தை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இறுதியாக செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. யோசித்து பாருங்கள், இதற்கெல்லாம் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் இந்த இழப்புகளை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஈடுகட்ட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே பெற்றோர்களை துளைத்தவர்கள், அவர்கள் அனாதையாக வளர்கின்றார்கள், ஆதரவற்றவர்களாக வளர்கின்றார்கள், அவர்கள் சமுதாயத்திலே பரிதாபமாக பார்க்கப்படுகின்றார்கள். இப்படி நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, பனி சலமா என்ற கோத்திரத்தில் உள்ள ஒரு மனிதர், அல்லாஹின் தூதரவர்களே, ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவய்யி ஷைஉன் அபர்ரஹுமா பிஹி பஅத மௌதிஹிமா. அல்லாஹின் தூதரவர்களே, என்னுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நன்மைகள் ஏதாவது எஞ்சி இருக்கின்றதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், நாம் அதாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள், அவர்களுக்காக தொழுகை நடத்த வேண்டும், வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, அவர்களுக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும், வா இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்களோ, உடன்படிக்கைகளை செய்திருந்தார்களோ, அந்த உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அதே போன்று சொல்கின்றார்கள், வஸிலத்துர் ரஹ்மி அல்லத்தி லா தூசலு இல்லா பிஹிமா, அவர்கள் எந்தெந்த இரத்த பந்தங்களை எல்லாம் ஆதரித்து வந்தார்களோ அவர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்களையும் நீங்கள் அரவணைக்க வேண்டும், இது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. ஓ இக்ராமு சதீகிஹிமா, அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் மரணிக்கும் போதும், மரணத்தை சந்திக்கும் போதும், அந்த குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்கள் சந்திக்கின்ற அந்த சோதனைகள், வேதனைகள் இருக்கின்றதே,
அதற்கு எவ்வளவு இழப்புகளை இழப்பீடுகளை கொடுத்தாலும் ஈடாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை எல்லாவற்றையும் விட மேலாக கணவனை இழந்த ஒரு மனைவி, அவள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றதே, சுபஹானல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், படுக்கையை தன்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தவள், தன்னுடைய வீட்டினுடைய முரப்பியாக தர்பியத் கொடுக்கக்கூடியவளாக திகழ்ந்தவள், இப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஒரு பெண் கணவனை இழக்கும் போது அவள் சந்திக்கின்ற பிரச்சனை இருக்கின்றதே, தனிமையை அவள் சந்திக்கின்றாள், வெறுமையை சந்திக்கின்றாள், இந்த உலகத்திலே தனிமையை சந்திக்கின்றாள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட கைம்பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த விதவை பெண்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய விஷயம் எப்படி பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், திருமணமாகி மனைவியை இழந்த ஒரு ஆண் மகனுக்கும், திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண்மகளுக்கும் இப்படித்தான் திருமணம் வைத்து முடித்து வைக்கின்றார்கள். அவளும் விதவையாக இருக்க வேண்டும், இவனும் மனைவியை இழந்தவளாக இருக்க வேண்டும், இப்படித்தான் திருமணம் வைத்து முடித்து வைக்கின்றார்கள். இளைஞர்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன்வர வேண்டும். அதே போன்றுதான் திருமணம் முடித்தவர்கள் இந்த விதவையை இரண்டாவதாக திருமணம் முடிப்பதற்கு முன்வர வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக மோசமான ஒரு கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பலதான மனத்தை அனுமதித்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், பலதார மனத்தை யார் ஒருவன் வெறுக்கின்றானோ, மார்க்கம் அனுமதித்த பலதார மனத்தை யார் ஒருவன் வெறுக்கின்றானோ அவன் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து வெளியேறிவிட்டான். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு முடியாமல் இருக்கலாம். எப்படி முடியாமல் இருக்கலாம்? அதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது நீதமாக நடக்க முடியாது என்று ஒரு சூழல் இருக்கலாம். இதை தவிர இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வது, விதவைகளுக்கு வாழ்வளிப்பதை இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லா மனைவிமார்களும் விதவைகள் தான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லா மனைவிமார்களும் விதவைகள் தான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எல்லா சஹாபாக்களும், பெரும்பான்மையான சஹாபாக்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்திருப்பதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது, இது தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு. ஆனா இஸ்லாமிய சமுதாய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இதை வலியுறுத்தவில்லை. பலதார மனம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. நீதமாக நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், மனம் முடித்துக் கொள்ளலாம். மனைவியினுடைய அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை. முதல் மனைவி சம்மதித்தால் தான் இரண்டாவது திருமணம் செய்ய முடியும் என்ற ஒரு அவசியம் இல்லை. முதல் எந்த மனைவியும் என்ன செய்ய மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. தன்னுடைய தன்னோடு கூட்டாகுவதற்கு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இப்படிப்பட்ட சலுகைகளை என்ன செய்கின்றது, வழங்கி இருக்கின்றது. அதனால் இந்த விதவைகளுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வு, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு ஏற்படுகின்றது. உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ சலமா ரழியல்லாஹு அவர்களுடைய கணவர் அபூ சலமா அவர்கள் மரணித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்தும், எந்த ஒரு முஸ்லிமாவது அவனுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ் ஏவியதை அவர்கள் சொல்லட்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் மீள இருக்கின்றோம். அடுத்து அவர்கள் சொல்லட்டும், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்காக நீ எனக்கு கூலி வழங்குவாயாக, வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா,
இதைவிட சிறந்த ஒரு பகரத்தை நீ எனக்கு வழங்குவாயாக. இல்ல அகலஃப அல்லாஹு லஹு கைரம் மின்ஹா. இப்படி ஒரு மனிதன் சொல்லிவிட்டால், அல்லாஹும் அஜ்ர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இப்படி ஒரு மனிதன் அருமையான ஒரு துவாவை செய்துவிட்டால் அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு பகரத்தை கொடுக்கின்றான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு அபூ சலமா உம்மு சலமா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபலம்மா மாத அபூ சலமா, அபூ சலமா ரழியல்லாஹு அவர்கள் மரணித்தவுடன், குல்து அய்யில் முஸ்லிமீன கைரும் மின் அபி சலமா, அபூ சலமாவை விட சிறந்த ஒரு முஸ்லிம் யாரும் இருக்க முடியாது. வ அவ்வலு பைத்தின் ஹாஜர இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதலில் அவர்கள் அல்லாஹின் தூதரின் பக்கம் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இன்னி குல்துஹா ஃபஅக்லஃப அல்லாஹு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்தேனே, இதற்காக அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரை எனக்கு பகரமாக தந்தான். அப்ப எல்லா விதவை பெண்களும் கைம்பெண்களும் செய்ய வேண்டிய, அதே போன்று மரணம் ஏற்பட்ட வீட்டிலே அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை, இறைவா எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எங்களுக்கு நீ நற்கூலியை வழங்குவாயாக, இதைவிட சிறந்த ஒரு பகரத்தை நீ தருவாயாக என்று அழகான ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அவர்கள் இதை சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மனம் முடித்து வைக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் சொல்றாங்க, விதவைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்காக நிறைய கூலிகள் வழங்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு கூலி வழங்கப்படுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மலதி வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் ஏழைக்கு உதவுகின்றார்களோ, விதவை பெண்களுக்கு உதவுகின்றார்களோ, அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்தவர்களை போன்று. ஜிஹாது என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு தரஜா, உயிரை பணயம் வைத்து களத்திலே நிற்கக்கூடிய ஒரு விஷயம். கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ் அவில் காயிமில் லைல், அல்லது இரவு முழுக்க இபாதத் செய்வதை போன்று. அஸ்ஸாயிமுன் நஹார், பகலிலே நோன்பு நோற்ற கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பகலிலே நோன்பு நோற்ற, பகல் முழுவதும் நோன்பு நோற்ற கூலி வேண்டுமா, இரவு முழுவதும் நின்று வணங்கிய கூலி வேண்டுமா, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்த கூலி வேண்டுமா? விதவை பெண்களுக்கு நீங்கள் அவர்களை ஆதரியுங்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற விபத்துகளின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையாக நடைபெறுகின்ற மரணமாக இருந்தாலும் சரி, அந்த மரணத்தையும் இது போன்ற சம்பவ மரணத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குடும்பத்தார்களுக்கு, நமது உறவினர்களுக்கு, நமது சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவத்தை வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே மரணம், அது ஒரு மனிதனுடைய உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு தாங்க முடியாத சோதனையையும் வேதனையையும் தரக்கூடியது, அதிலே பொறுமை காக்க வேண்டும். அதற்கு அப்படி பொறுமை காக்கும் போது அல்லாஹு தஆலா அதைவிட சிறந்த ஒரு பகரத்தை தருவான் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று விதவைகளாக, ஏழைகளாக, அனாதைகளாக்கப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைய உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வஹ்ஃபில் ஜனாஹகலில் முஃமினீன், மூமின்களுக்கு நீங்கள் பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை நீங்கள் விரட்டாதீர்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ, அவர் தன்னுடைய சொந்தக்கார அனாதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பிற அனாதை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யார் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ, காஃபிலுல் யதீம் லஹு
அவ் லி கைரிஹி அனா வஹுவ கஹாதைன் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு விரல்களையும் சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள், அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் நானும் அவர்களும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணத்தின் மூலமாகவோ அல்லது விபத்தின் மூலமாகவோ மரணித்துவிட்ட அனாதை குழந்தைகள், அனாதை நிலையங்களில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நற்கூலிகளை பெற்ற மக்களாக இருப்போம். நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். எனவே இதுபோன்ற நல்ல காரியங்களில் நாம் அதிகமாக ஈடுபடுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு மறுமையில் நிரப்பமான கூலியை தந்தருவானாக. வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.